ओके नम शिवाय अनेवरुक्कुम वणक्कम सत्यम शुभम अदि முருகன் தட்சிணாமூர்த்தி திருநந்தி தேவர் எல்லாருமே பார்த்துட்டு வந்தீங்களா? சரி பார்க்கல அப்படின்னா நீ கண்டிப்பா பாத்துருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? விநாயகர் விநாயகர்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவிழாக்கள் பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஒரு நிமிஷம் பேஜ் எடுத்துக்கிறேன். நேற்று அந்த பாடல் கேட்டீங்களா, பிறை தங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், பிறை தங்கு சடையானை வளர்த்தே வைத்து அப்படின்ற அந்த பாடல் யார் எழுதுனதுன்னு கேட்டீங்களா? அது யார் எழுதுனதுன்னா திருமங்கை ஆழ்வார் தான் எழுதுன பாடல், சரிங்களா? பிறை தங்கு சடையானை வளர்த்தே வைத்து அப்படின்ற பாடல் வரி மட்டும் நம்ம புக்ல இருக்கும். அது யார் இந்த பாடல் பாடினதா சொன்னா திருமங்கை ஆழ்வார். கம்பர் கிடையாது, கம்பர் தப்பு, திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கறதா சரியான விடை. விநாயகரை பத்தி கேட்டிருக்காங்க. அவருடைய கைகள் முகங்கள் வந்து எதற்காக பயன்படுது, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம லைட்டா இது வந்து ஓரளவுக்கு பார்த்திடலாம். விநாயகர் அப்படின்ற சொல்லுக்கு நாயகர் இல்லாதவர் அப்படின்றதான் பொருள். விநாயகர் அப்படின்னா நாயகர் இல்லாதவர். இதுல பாருங்க, ஓம் அனீஷா அனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்துக்கும் ஓம் அனீஷ் அப்படின்ற மந்திரத்துக்கும் ஒரே பொருள் தான். அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, விநாயகர் அப்படின்னாலும் சரி, ஓம் அனீஸ்வராய நமக அப்படின்னாலும் சரி, ஓம் அனீஷ் அப்படின்னாலும் மூணுக்குமே ஒரே பொருள் என்னன்னா நாயகர் இல்லாதவர் அப்படின்றதான் பொருள். இந்த மாதிரி வர்றதுதான் வந்து கூற்று கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க. அடுத்து பாருங்க, அநாயகைக நாயகம் அப்படின்றது கணேச பஞ்சரத்தினம். இந்த பாடல் எந்த பாடல் வரியில இருந்து வருது அப்படின்னு சொல்லி எந்த தலைப்பின் கீழ் வருதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கணேச பஞ்சரத்தினம் அந்த தலைப்பின் கீழதான் வருது. அதுக்கப்புறம் பாருங்க, அநாயக பிளஸ் ஏக பிளஸ் நாயகம் அப்படின்னு தான் தனித்தனியா பிரிப்பாங்க. தமிழ் இலக்கணம் படி வந்து பிரிக்க மாட்டாங்க. சைவத்திலயும் சரி வைணவத்திலயும் சரி பொருள் எப்படி வருமோ அந்த பொருள் பொருளை மையமா வச்சுதான் பிரிப்பாங்க, சரிங்களா? இலக்கணத்தை மையமா வச்சு பிரிக்க மாட்டாங்க, பொருளை மையமா வச்சுதான் பிரிப்பாங்க. அப்ப பாருங்க, அதாவது விநாயகருக்கு மேல் வேறொரு நாயகர் இல்லை என்பதான், சரிங்களா? விநாயகருக்கு மேல வேறொரு நாயகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வி அப்படின்னா விசேஷமான நாயகர் அப்படின்னு அர்த்தம். எல்லோருக்கும் மேலான நாயகர் அப்படின்னு ரெண்டு பொருள் வச்சுக்கிறாங்க, சரிங்களா? வி அப்படின்னா விசேஷமான நாயகர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எல்லோருக்கும் மேலான நாயகர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, தன்னை தலைப்பவரும் செலுத்துபவரும் இல்லாத தன்மையர் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் மூணு விதமா சொல்றாங்க.
அடுத்து பாருங்க விக்னேஸ்வரர் என்ற நாமமும் இவருக்கு உண்டு சரிங்களா. விக்னேஸ்வரர் அப்படின்னா என்ன, விக்னங்கள் வராம தடுப்பவர் அப்படின்னு பொருள் சரிங்களா. அடுத்து பாருங்க சேவெருமான இடத்துல இருந்து ஓம் அப்படின்ற நாதம் ஆதியில பிறந்தது. இது நீங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஓம் அப்படின்ற நாதம் எங்கிருந்து பிறந்தது அப்படின்னு கேட்பாங்க, எல்லாம் எப்பொழுது பிறந்தது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அப்ப ஓம் அப்படிங்கிறது எங்க இருந்து பிறந்திருக்குது, சிவபெருமான் கிட்ட இருந்துதான் நமக்கு பிறந்திருக்கு. ஓம் அப்படின்ற டாபிக் நமக்கு வந்து எக்ஸாம்ல இருக்கு, இதுல இருந்து தனியாகவும் டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நடுவுல நடுவுல ஏதாவது வேற ஒரு தலைப்பின் கீழே வந்தாலும் அதையும் நீங்க எடுத்து படிச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி இடையில இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஓம் அப்படின்ற நாதம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருந்து ஆதியிலே பிறந்தது சரிங்களா. அதே மாதிரி ஓம் அப்படின்னா பிரணவம் அப்படின்னு பொருள் சரிங்களா. பிரணவத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க, இப்ர பிளஸ் நவ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்றும் புதியது அப்படின்னு அர்த்தம். பிரணவத்துக்கு என்ன அர்த்தம், என்றும் புதியது அப்படின்னு அர்த்தம். விநாயகர் பிரணவ வடிவினர், விநாயகர் எந்த வடிவத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. விநாயகர் எந்த வடிவத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னா பிரணவ வடிவ உடையவர் சரிங்களா. அடுத்து பாருங்க ஓம் பிரணவ பிரணவானன தேவாய நமக அப்படிங்கிறது அவருடைய மந்திரம் சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இவரோட மூல மந்திரம். இது பாருங்க அவருக்கு நிறைய மந்திரங்கள்ல இந்த மந்திரமும் ஒண்ணு இருக்காங்க. அடுத்து பாருங்க ஓம் என்னும் பிரணவத்தின் வரி வடிவமே விநாயகர் வடிவம் சரிங்களா. இதெல்லாம் வந்து கூற்று காரணங்கள்ல கேட்பாங்க சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா சிவன் சுவாமி முருகன் சுவாமி அந்த மாதிரி அம்பாள் இந்த மாதிரி நாலு பேரையும் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான இந்த மூல மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டு பொருத்துக முறையில கேட்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க அதன் ஒளி வடிவம் தான் வந்து நாத பிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாத பிந்துனா என்னன்னா ஒளி வடிவம், அதத்தான் நாத பிந்துங்கிறாங்க. மேல் சுழி இருக்கக்கூடிய இடம் வந்து விநாயகரோட ஒடிந்த கொம்பு இருக்கும் இடம் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க இந்த ஓம் அப்படின்ற அந்த எழுத்தை எழுதி இந்த எழுத்தை வந்து அப்படியே சுவாமியோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒளி வடிவம் ஓம்னு சொல்லும் போது ஒரு ஒளி வருது பாத்தீங்களா, அந்த ஒளி வடிவத்தை வந்து நாத பிந்து அப்படின்றாங்க. மேல் சுழி இருக்கும் இடம் வந்து இந்த மேல சுழி இருக்கு பாத்தீங்களா, இந்த சுழி இந்த மேல சுழி இருக்கு பாருங்க, இந்த சுழியதான் வந்து ஒடிந்த கொம்பு இருக்கும் இடம் அப்படின்றாங்க. அங்கிருந்து வலது கை வழியா மேலேறி கிரீடத்தை சுற்றி இடக்கை சரிங்களா பாசம் வரைக்கும் வளைந்து நெற்றி பொட்டு வரையிலும் சென்று சரிங்களா துதிக்கை வழியா கீழ் இடக்கை சரிங்களா வரை வந்து கால் வரை இறங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா இங்க பாருங்க இந்த மாதிரி அப்படியே வரைஞ்சே காமிச்சுறாங்க. இந்த இதுல போய் அப்படியே ஒண்ணுன்னா அப்படியே வரைஞ்சு வந்து கீழே இறங்கிருது அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. இது உங்களுக்கு தேவையில்லை, இந்த கீழே வர்றது உங்களுக்கு முக்கியமா தேவை, இதை நீங்க படிச்சுக்கலாம். இடக்கையும் அதுல இருக்கும் மோதகமும் சரிங்களா ஓம் என்பதை குறிக்கும் சரிங்களா. இது ஜீரோன்னு படிக்க கூடாது, ஓம் அப்படின்னு படிக்கணும் சரிங்களா. அதிலும் ஓம் என்னும் வரி வடிவமே விநாயகர் வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு வந்து கரங்கள் ஐந்து கரங்கள் இருக்கு. இந்த கரங்களை வச்சுதான் கடந்த தேர்வுல வந்து நமக்கு கேட்டாங்க, அதனால இந்த பேரை நல்லா படிச்சுக்குங்க. திருமூலர் அப்படிங்கிறது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்ற பாடலை கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த பாடல பாடினது யார் அப்படின்னா திருமூலர். நமக்கு திருமூலர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு, அதனால இந்த புத்தகங்கள்ல எங்க திருமூலரை பத்தி வந்தாலும் நீங்க படிச்சிருங்க சரிங்களா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்ற பாடல் யார் எழுதுனது அப்படின்னா திருமூலர் எழுதுனது. அதுக்கப்புறம் பாருங்க இவரது துதிக்கையில ஒரு குடம் இருக்கும் சரிங்களா. இந்த குட நீரால தாய் தந்தையில நீராட்டி வழிபடுவாரு. தாய் தந்தையோட கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தி சரிங்களா, இதனாலதான் வந்து எந்த அளவுக்கு அவர் பக்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி இந்த பேரால சொல்றாங்க. அடுத்து பாருங்க பின்ன ரெண்டு கைகள்ல
சரி நாலு கைன்னு சொல்லியிருக்காங்க அதான் சொல்றாங்க. பின்னாடி இரண்டு கைகள்ல பாசமும் அங்குசமும் வச்சிருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. யானை அடக்க யானை பகன் வந்து பாசாங்குசங்களை வைத்திருப்பாங்க. அதே மாதிரி விநாயகரோ வந்து அவற்றை தன் கைகள்ல வச்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு யானை பகன் வந்து யானையை வந்து படு குழிகள்ல விழாம தடுத்து நேர்வழியில நடத்துவது மாதிரி உயிர்களாகிய சரிங்களா நம்மள உயிர்களாகிய யானைகளை ஆசாபாசங்கள்ல இருந்து படுகுழியில விழாம தடுத்து சரிங்களா நல்ல வழியில நடத்தி நமது பாசத்தை அவரது கையில இருக்கக்கூடிய சரிங்களா பாசத்தால கட்டி அங்குசத்தால வெட்டி பாச நீக்கம் செய்து நமக்கு முற்று பேர் தருவார் அப்படின்றாங்க. ஒரு லைன்ல சொல்லணும்னா உண்மையில அவர்கிட்ட இருக்க பாசம் அந்த பாச கயிறுன்னு கூட வச்சுக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா தந்த மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாருல்ல அதனால அவர் என்ன பண்றாரு நமக்கு ஏதாவது பாசங்கள் ஏதாவது வேற ஏதாவது தீய எண்ணங்கள் நெகட்டிவான தாட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அது எல்லாமே அவர் வந்து சரிங்களா கட்டி போட்டு வெட்டி அதெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு முக்தியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க முன் கைகள வலது கையில ஒடிந்த கொம்புன்னு வச்சிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முன் கைகள்ல வலது கையில சரிங்களா ஒடிந்த கொம்பினை எங்க வச்சிருக்கிறாரு வலது கைகள்ல. இதை மட்டும் இன்னும் அப்படியே ஒன் மார்க் மாதிரி குறிச்சுக்குங்க சரிங்களா. வலது கையில என்ன வச்சிருக்காரு ஒடிந்த கொம்பு சரிங்களா. இது கஜமுகாசுரனை கஜமுகாசுரன் சொல்றோம் அவருதான் கஜமுகாசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றியதனுடைய அறிகுறி. எந்த கை எதற்கான அறிகுறி அப்படிங்கறத பாத்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. வலது கையில தான் அந்த ஒடிஞ்ச கொம்பை வச்சிருக்காரு. அந்த கொம்பு நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கஜமுகாசுரனை கொன்று தேவர்களை காத்தது தான் நமக்கு உணர்த்தது. இடது கையில மோதகத்தை தாங்கி இருக்கிறார். இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க மோதகம் வந்து எந்த கையில இருக்கு சரிங்களா. விநாயகருடைய எந்த கையில மோதகம் இருக்கு அப்படின்னா இடது கையில மோதகம் இருக்கு சரிங்களா. நம்ம சாப்பிடுறது வலது கையில ஆனா விநாயகர் வச்சிருக்கிறது மோதகம் எந்த கையில வச்சிருக்காரு இடது கையில. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மோதகம் எதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னா அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோதகத்தை என்னன்னு சொல்றாங்க அமிர்த கலசம் அப்படின்றாங்க. மோதகத்துல இருக்கும் இவருக்கு வந்து விருப்பம் அதிகம் அப்படின்றாங்க. மோதகம் என்பதற்கு என்ன பேர் அப்படின்னா அழிவற்ற தன்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்மாப்புல குறிச்சுக்குங்க. மோதகம் அப்படின்னா என்னது அழிவற்ற தன்மை நிஜானந்தம் சரிங்களா. நிஜானந்தம்னாலும் சரி அழிவற்ற தன்மைனாலும் ஒண்ணுதான் சரிங்களா. அதுக்கு அழிவே இல்லை என்றைக்குமே இல்லாமைதான் என்றைக்குமே அது புதுமைதான் அப்படின்றாங்க. ஐந்து கரங்கள்ல ஒரு கை என்ன பண்ணதுன்னா தாய் தந்தைக்கும் சரிங்களா. அஞ்சு கையில ஒரு கை வந்து எதுக்காக தாய் தந்தைக்காக வச்சிருக்காரு. மற்றொரு கை வந்து தேவர்களோட நலனை பொருட்டு வச்சிருக்கிறாரு சரிங்களா. ஒரு கை என்ன பண்ணதுன்னா தன் பொருட்டு சரிங்களா. அதாவது தன் பொருட்டுன்னா அவரு கிட்ட யாராவது ஏதாவது உதவின்னு வந்து நின்றுட்டா அவங்களுக்கு உதவி பண்ணணும் இல்ல அதனால தனக்காக ஒரு கை. தாய் தந்தைக்காக ஒரு கை தேவர்களுக்காக ஒரு கை முருகனுக்கு பார்த்தோம் இல்ல 12 கைகள் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய 5 கரங்களை யார் யாருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க இரு கைகள் வந்து ஆன்மாக்களாகிய நமக்கு உதவுதன் பொருட்டு வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க சரிங்களா. ஒரு கை அம்மா அப்பாவுக்கு ஒரு கை தேவர்களுக்கு வந்து நலம் பொருட்டு இன்னொரு கை வந்து அவருக்காகவே அவருக்காகன்னு அவர்கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்டா செய்யணும்ல அதற்காக ஒரு கை மீது 2 கை வந்து ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த 2 கை வச்சிருக்காரு. ஆக மொத்தம் 5 கரங்கள் இவருக்கு இருக்கு. அடுத்து பாருங்க இந்த பாடல் வரி குறிச்சுக்குங்க. தணிகை புராண பாடல் சரிங்களா. தணிகை புராண பாடல்கள இந்த மேல ஒரு பேரா பார்த்த பாருங்க அததான் இங்க கொடுத்துருக்காங்க. பண்ணியன் ஏந்தும் கரம் தனக்காகி பாணிலா மருத்தமர் திருக்கை விண்ணவர் காக்கி அரதன சத்தமடத சுவாமி அரதன கலசவியன் தந்தை தாய் காகி சரிங்களா. தாய் தந்தைக்காக ஒரு கைன்னு பார்த்தோம்னா அதேதான். கண்ணிலானவ வெங்கறி பிணி தடக்கி கரிசினேர் திருசெய்யுமாக்கும் அன்னலை தணிகை வரைவலர் ஆபத் சகாயனை அகந்தளி கழிப்பாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் உதவி பண்ணி அவர் வந்து ஆனந்த கடல்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க இது என்ன பிராணம் அப்படின்னா தணிக்கை பிராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகருடைய உருவம்
பல அரிய உண்மைகளை உணர்த்துது. இப்ப இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, யாருடைய உருவம் பல அரிய உண்மைகளை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, ஒன் மார்க்க குறிச்சுக்குங்க. யாருடைய உருவம் பல அரிய உண்மைகளை உணர்த்துது அப்படின்னு கேட்டா விநாயகர். சரிங்களா, அடுத்து பாருங்க. அவர் ஆண் அல்லர், சரிங்களா, பெண்ணும் அல்லர், அழியோ அப்படின்னா அதுவும் இல்ல, யானைகளை தேவ உடல், சரிங்களா, ரெண்டையும் வச்சிருக்க, மிருகமும் அல்ல, மனிதரும் அல்ல, துந்தி வயிற்றோடு, சரிங்களா, சப்ப காலோட இருக்கிறாரு. இவற்றால் வந்து விநாயகர் அப்படிங்கறது நம் காணும் எந்த வகை இனத்தையும் சாராதவர் அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறாரு. சரிங்களா, நாம காணும், இப்ப இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க, நாம் காணும் எவ்வகை இனத்தையும் சாராதவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒன் மார்க், சரிங்களா, இதுல குறிச்சுக்கோங்க. இதுல ஒன் மார்க்னா இப்ப நான் சொன்னதை மட்டும்தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு, வேற ஒண்ணும் இதுல அப்படி ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. இந்த கூற்றுகள் என்ன கேட்டிருக்கு, ஆஹ், சொல்லுங்கம்மா. விநாயகர் தான்ப்பா, விநாயகருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, முக்கியமான ஒரு பேரா இந்த பேரா, கண்டிப்பா எக்ஸாம் போகும்போது படிச்சிருங்க. யானைக்கு மதஜலம் ஒழுகுது போல இவருக்கும் நல்ல முக்கியம் நினைச்சுங்க. வள பக்கம் அறக்கருணையும் இடப்பக்கம் வந்து மரக்கருணையும் பொழியுதுன்னு யாரு சொன்னாங்க, பரஞ்சோதி முனிவர் சொல்றாங்க. சரிங்களா, யானைக்கு எப்படி மதஜலம் ஒழுகுதோ அதே மாதிரி இவருக்கும் வளப்பக்க அறக்கருணையும் இடப்பக்கம் வந்து மரக்கருணையும் இருக்கு. இதே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்த முருகன் சுவாமி கிட்டையும், அவர்கிட்டையும் கருணையை வந்து இரண்டு கருணை எத்தனை வகைப்படும், இரண்டு கருணைங்கிறது இரண்டு வகைப்படும், அறக்கருணை மரக்கருணைன்னு பார்த்தோம். இவர என்ன சொல்றாரு, வளப்பக்கத்துல அறக்கருணி இடப்பக்கத்துல மரக்கருணி வச்சிருக்கிறதா பரஞ்சோதி முனிவர் சொல்றாங்க. கருணை என்னும் வெள்ள மதம் பொலி சித்தி வேலத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீர்ப்பாம், சரிங்களா, அதாவது அவரை வழிபட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா வினைகளும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி முனிவர் சொல்றாங்க. நல்லா குறிச்சுக்குங்க. அடுத்து பாருங்க, சிவனுக்கு பிள்ளையார் முருகன் வீரபத்திரர் அப்படின்ற மூன்று குமாரர்கள் உண்டு. இது ஒரு உண்மை குறிச்சுக்குங்கப்பா. சிவனுக்கு எத்தனை குழந்தைகள் கேட்க மாட்டாங்க, ஒருவேளை கேட்டுட்டா மூணு எழுதிக்குங்க. சரிங்களா, பிள்ளையார் ஒண்ணு, முருகன் ரெண்டு, வீரபத்திரர் மூணு. நம்ம இந்த நாள் வரைக்கும் பிள்ளையாரும் முருகன் சாமி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இவர் வீரபத்தர்னு ஒருத்தர் ஆட் பண்ணிருக்கிறாரு. சரிங்களா, இவர்கள்ல விநாயகரே சிவனுடைய பிள்ளைகள்ல முதன்மையானவர் அப்படி. சரிங்களா, அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, பிள்ளையார் அப்படின்ற சிறப்பு பெயரால் நம்ம அறிய முடியுது. பிள்ளையாரை வணங்குவதால மங்களங்கள் விலகும், மலங்கள், சிவசிவா, மலங்கள் விலகும். சரிங்களா, திருமகள் வந்து உறைவாள். இப்ப இதை எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, யாரை வணங்குவதால் மலங்கள் விலகும், திருமகள் வந்து உறைவாள், விக்னங்கள் அகலும், இருவினை நீங்கும். இதுல அவங்க எதை மட்டும் எடுத்துருவாங்கன்னா, இந்த விக்னங்கள் அகலும்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதை மட்டும் எடுத்துருவாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, யாரை வணங்குவதால் மலங்கள் விலகும், திருமகள் வந்து உறைவாள், இருவினை நீங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இந்த ஒரு ஒன் மார்க் குறிச்சுக்குங்க. இதுக்கு விநாயகர் தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, விநாயகரை குருவாக வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, யார் சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வை பிரியா, அவ்வை பிராட்டியார். சரிங்களா, குருவடிவாகி குவளையன் தண்ணீர் திருவடி வைத்து. சரிங்களா, விநாயகரே குருவடிவா வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு அவ்வை பிராட்டியார் சொல்றாங்க. அதுக்கான கூற்றுதான் வந்து, குருவடிவாகி குவளையன் தண்ணீர் திருவடி வைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் முக்கியமானது குறிச்சுக்குங்க. இதன் மூலமா வந்து அவரே முக்தி கொடுப்பவர் என்பதை ஔவையார் இருத்தி முக்தி இனிதன கருளி என்ற வாக்கில் உணர்த்தலாம். சரிங்களா, ஔவையார் தான் சொல்லியிருக்கிறாரு. இங்க பாருங்க, முக்தி கொடுப்பவர் யார் என்று ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, ஔவையார் வந்து முக்தி கொடுப்பவர் இவர் தான் அப்படின்னு யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அது விநாயகர் தான். சரிங்களா, அதுக்கு இணையான கூற்று எது அப்படின்னா, இருத்தி முத்தி இனிதன கருளி அப்படின்றது அதுக்கான கூற்று. அவை பிராட்டியாரை விநாயகர் தனது துதிக்கையால் தூக்கி கைலாசத்தில் சேர்த்தார் என்ற வரலாறு இதனை வலியுறுத்துகிறது அப்படின்றாங்க. சரிங்களா, இப்ப இதுல எப்படி கேள்வி கேட்பாங்க, விநாயகர் யாரை தனது துதிக்கையால் தூக்கி கைலாசத்தில் சேர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஒரு வரலாறா இருக்கு இல்லைங்கப்பா. இந்த உண்மையில குறிச்சுக்குங்க. சரிங்களா, விநாயகர் வந்து யார தனது துதிக்கையால தூக்கி கைலாசத்துல சேர்த்தார் அப்படின்னு கேட்டா, அது ஔவை பிராட்டியார்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து திருவிழாக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஆலயங்கள் மறுபடியும் நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்களாப்பா, படிக்கல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட்டோட நைட்டா படிச்சிருங்க. நடத்து நடத்து அப்பப்ப படிச்சு அப்பப்ப டெஸ்ட் எழுதுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாராயணர் வைணவம் அது எல்லாமே ஒரே செட்ல பாத்துக்கலாம்ப்பா. ஆழ்வார்கள் அவங்க எல்லாமே ஒரே இதா பாத்திரலாம் நம்ம. அதே மாதிரி முக்தி மார்க்கம் 63 ராயன்மார்கள் நால்வர்கள் அவங்க எல்லாத்தையுமே ஒரே லைன்ல பாத்திரலாம் நம்ம. ஏதாவது டவுட் இருக்குங்களாப்பா? கேக்குதுங்களா? விட்டுறாதீங்க. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. என்ன தேவை உங்களுக்குன்னா, என்ன மாசம், என்ன தேதி, என்ன திருவிழா வரும், அவ்வளவுதான். அது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டாபிக்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, திருவிழா பத்துலாம் நடக்குதுன்னா ஒரு ஒரு நாளும் காலையில என்ன வாகனம் வரும், அதே மாதிரி நைட் என்ன வாகனம் வரும், சந்திரபிரபையில வருவாங்களா இல்ல சூரிய பிரபையில வருவாங்களா, இந்த மாதிரிதான் அவங்க கேட்பாங்க. இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும், இந்த திருவிழாங்கிற டாபிக் வந்து கடகடகடன்னு முடிச்சிடலாம். இதுல சின்ன சின்ன இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கும், அந்த டாபிக் எல்லாம் நீங்க பாக்க தேவையில்லை. அந்த திருவிழாவை மட்டும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி வர கூற்று காரணங்களை மட்டும் பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு சீக்கிரமா பார்க்க முடியுமோ நம்ம பாத்துடலாம் சரிங்களா. இதுல நீங்க பயப்படும்படி ரொம்ப கஷ்டமான இருக்காது, ரொம்ப ஈஸியாவே இருக்கும், நமக்கு புரியற மாதிரியே இருக்கும். அதனாலதான் இந்த டாபிக் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் பார்க்க முடியுமோ பாக்கலாம் அப்படின்றேன் சரிங்களா. இதுல பாருங்க, திருவிழா ஆலய இந்த இதுல வந்து முக்கியமானது சும்மா இது மட்டும் உங்களுக்கு முக்கிய, இதுதான் உங்களுக்கு முக்கியம், வேற எதுவுமே இதுல வந்து முக்கிய தேவையில்லை சரிங்களா. இப்ப பாருங்க, திருவிழா ஆலயங்கள்ல சரிங்களா, திருவிழா அப்படின்னா ஆலயங்கள்ல ஆறாம் திருநாள் சரிங்களா, இல்லைன்னா ஏழாவது நாள் சரிங்களா. திருவிழாக்கள்ல வேறு சில இடங்கள்ல தனித்து நடைபெற்று வருது. ஆறு நாள் இல்லைன்னா ஏழு நாள் நடக்கும் அப்படின்றாங்க. மனிதர்கள் சரியா, மனிதர்கள் வந்து ஆண் பெண்ணுமா சரியா மணந்து கொள்வது கல்யாணம் அப்படின்றோம். இறைவனும் இறைவியும் சரிங்களா புரிந்து கொள்ளும் கல்யாணத்தை வந்து திருக்கல்யாணம் அப்படின்றாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானேப்பா. ஆண் பெண் திருமணம் பண்ணிட்டா கல்யாணம், இறைவனும் இறைவியும் இறைவியும் திருமணம் பண்ணாங்கன்னா அது திருக்கல்யாணம் அப்படின்றாங்க. இறைவன் எடுக்கும் திருமேனிகள் இதுதான் முக்கியம். இந்த கேள்வி வந்து 2019 கேட்ட கேள்வி சரிங்களா. இறைவன் எடுக்கும் திருமேனிகள்ல எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும் சரிங்களா. இந்த இடத்துல போட்டுக்குங்க, 3 வகைப்படும் சரிங்களா. போகி, யோகி, வேகி. இது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வரிசைப்படுத்துகிறேன்னு சொல்லி கேட்டுட்டாங்க சரிங்களா. அதனால இதை நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்க. போகி, யோகி, வேகி சரிங்களா, நல்லா பாருங்க. போகி, யோகி, வேகி. பாடம் நடத்தும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் எதெல்லாம் முக்கியமோ நான் அழுத்தமா 2 தடவை 3 தடவை சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்படி நான் சொன்னா அது கண்டிப்பா ஏற்கனவே தேர்வுல கேட்டதா இருக்கும், இல்லைன்னா கேட்கக்கூடியதா இருக்கும் சரிங்களா. இறைவன் எடுக்கக்கூடிய திருமணிகள் வந்து 3, போகி, யோகி, வேகி அப்படின்னு எடுப்பாங்க. போகியா இருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான் அப்படின்றாங்க. போகினா என்ன, போகம் அப்படின்னா என்னது, மகிழ்ச்சி, இன்பம் அப்படின்லாம் சொல்லலாம், அமைதி இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்து இறைவன் எந்த உயிர்களுக்கு வந்து போகத்தை அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுப்பாங்கன்னு அர்த்தம். யோகியா இருந்து யோக முத்திரை சரிங்களா, முக்தியை வந்து அருள்வது. யோக மார்க்கம் அப்படின்னா இந்த தியான மார்க்கம் சரிங்களா, அந்த மாதிரி இருந்து முக்திய தருவது சரிங்களா. வேகி அப்படின்னா
கோர வடிவம் சரிங்களா, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. வேகி அப்படின்னா என்னது, கோர வடிவம். எது கோர வடிவத்தை குறிக்கும் அப்படின்னா வேகிங்கிறது தான் சரிங்களா. உயிர்களின் வினையை வீட்டுகின்றான் அப்படின்னு அர்த்தம். அந்த வினை என்ன இருக்குதோ அந்த வினைய கழியிற வரைக்கும் அந்த வினையை வந்து முழுவதும் செய்ய வைக்கிறது சரிங்களா, அதைத்தான் சொல்றாங்க. உயிர்களின் வினையை வீட்டுகின்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனை சிவஞான சித்தியர் அடிக்கடி சிவஞான சித்தியரோட கூட்டுதான் நிறைய வருது, நல்லா பாத்துக்குங்க. சிவஞான சித்தியர் எப்படி சொல்றாரு பாக்கலாம் சரிங்களா. போகியாய் இருந்து உயிருக்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், உகியா மூடர் எல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போகியா யோகியா வேகியா செய்யற எல்லாமே வந்து சுவாமி தான் சரிங்களா. அவரவர் எப்படி இருக்காரோ அந்தந்த வினைக்கு தகுந்த மாதிரி சுவாமி நமக்கு கொடுப்பார் சரிங்களா. அடுத்து பாருங்க, எறும்பு முதல் யானை ஈராக உள்ள உயிர் வர்க்கங்கள் அனைத்தும் சரிங்களா போகத்தை உணர்ந்து இந்த இனவிருத்தி செய்வதை நாம் அறிய முடியுது. மனிதர்களும் போகத்தை உணர்ந்து மக்கள் பேரு போன்ற இந்த நல்வாழ்வையில இருக்காங்க. தேவர்களும் தேவ மாதர்களோட காட்சியில வந்து போகத்தை உணர்றாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் போல எல்லாமே தான் அவங்களும் வச்சிருக்காங்க. இதுலதான் வந்து கடவுளர் புணர்ச்சி என்ன என்ன காட்சியில் சரிங்களா இன்பம் துய்த்து அப்படின்னு தந்தபுராண பாடல் வந்து சொல்லுது சரிங்களா. இது கேட்க மாட்டாங்க, எதுக்கும் குறிச்சிக்கணும், ஒருவேளை கேட்டா என்ன பண்றது. இந்த கடவுள் புணர்ச்சின்னு வந்து அது யார் சொல்றாங்கன்னா தந்தபுராண பாடல்ல சொல்றாங்க. தேவர்கள் புணர்ச்சியே இத்தகையதாயில் தேவாதி தேவனாகிய இறைமது திருக்கல்யாணம் எத்தகையது என்பதை நம்மளால சொல்லவே முடியாது. இயலுமோ அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்றாங்க. உலகில் உள்ள 84 லட்சம் வேதம் சரிங்களா, இந்த ஜீவ வேதம் எத்தனை இருக்கு, 84 லட்சம் வேதம். இது ஒன் மாதத்துல வரும் குறிச்சுக்குங்க சரிங்களா. 84 லட்சம் ஜீவ வேதங்கள் உடம்பின அழித்து சரியா அவை வந்து போதித்து சன்னிதித்த பெருதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாது சரிங்களா. சிவ தத்துவத்தில இருந்து சக்தி தத்துவம் தோன்றி சரிங்களா, சக்தி தத்துவத்தில இருந்து சதாக்கியம் தோன்றி, இதை மட்டும் குறிச்சுக்குங்க சரிங்களா. இதுதான் முக்கியம், இதெல்லாம் தேவையில்லை, கேட்க வாய்ப்பு இல்லை, அதுல பார்க்க வேண்டாம். எந்த தத்துவத்துல இருந்து எந்த தத்துவம் வந்து மட்டும் பாத்துக்கணும். சிவ தத்துவத்துல இருந்து சக்தி தத்துவம் தோன்றுச்சு, சக்தி தத்துவத்துல இருந்து சதாக்கியம் தோன்றுச்சு சரிங்களா. இருவரும் புணர்ந்துதான் வந்து உலக உயிர்களுக்கு வந்து சிவபிரான் வந்து பிரம்மச்சாரியாவும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சரியா. சக்தி அப்படிங்கிறது கன்னி ஆவாள் சரிங்களா. பரம ஞானிகள் இதன் உண்மையை தெரிந்து கொள்வார்கள் சரிங்களா. இது வந்து ரொம்ப ஆன்மீகமா இருக்கு, சாதாரணமா சொன்னா புரியாது. இது உள்ளத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, எக்ஸாமுக்கு நமக்கு அந்த அர்த்தங்கள்லாம் தேவையில்லை, ஒரு ஸ்டோரியை மட்டும் படிச்சுட்டு விட்டுருங்க. இதனை சிவஞான சித்தியார் என்ன சொல்றாங்கன்னா, சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்தி தான் சிவனை ஈன்றும், உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுயிர் எல்லாம் ஈன்றும், பவன் பிரம்மச்சாரி ஆகும், பால் மொழி கன்னியாகும், தவந்தரு ஞானதோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் அன்றே அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரி உயிர்களா இருந்தா அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து சுவாமி சுவாமி கடைக்கன் பார்வப்பட்டாலே போதும், அவ்வளவு அவரால் அவ்வளவு படைக்க முடியும், அந்த மாதிரி அவங்களால எப்படி இருந்தாலும் இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நமது தாய் தந்தையர் வந்து திருமணம் செய்து கொண்டு போகியா வந்து வாழாமற் போனாலும் மக்களாகிய நாம வந்து எப்படி பிறந்திருக்கோம் எப்படி கூடியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, இந்த பேரெல்லாம் விட்டுருங்க, இதுல எக்ஸாம்ல வராது. அடுத்து பாருங்க, இறைவன் வந்து போக வடிவில் வாழாம போனாலும் உலகத்து உயிர்கள் அனைத்துமே வந்து போகமா வந்து வாழ முடியாதுன்றாங்க. இது ஏற்கனவே இந்த கடவுள் தன் அந்த சிவன் சக்தி அந்த தன்மையில நம்ம பார்த்தோம். இது வந்து தேவையில்லாதது, இது வரைக்கும் நீங்க படிக்க தேவையில்லை, எக்ஸாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கீழே மட்டும் பாருங்க, சப்யத்தை பூர்த்தி விழா சன்னிதிகள் அனைவரும் அந்தந்த திருமணத்தை கண்டுகளிக்கின்றனர் சரிங்களா. அது போல இறைவனது திருமணத்தை நாம் கண்டதில்லை சரிங்களா. இறைவனோட திருமணத்தை நம்ம பார்க்க முடியாட்டி ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளாவே வந்து சுவாமிக்கு நடத்திக்கிறோம். அந்த திருமணம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கலாம் பழைய ஏற்கனவே கடந்த வீடியோல நம்ம வந்து பார்த்திருக்கோம், நீங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஆலயங்களை இறைவனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடத்துறது, ஆர்வத்தோட கண்டுகளிக்கிறது, இது எல்லாமே சப்ஜெக்ட் சப்ஜெக்ட பூர்த்தம் விழா அப்படின்னு எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து எதுக்காகனா
நற்புத்திரர்கள் வந்து நடத்தி கழிப்பாங்க. நற்புத்திரனா நல்ல பையன்களை பெற்றவங்க சப்தத்தை பூர்த்தி செய்வாங்க சரிங்களா. பெற்றோர்களுடைய ஆசையை வந்து பெற்றுக்குவாங்க. அதே போலத்தான் அடியார்களும் வந்து இறைவனது திருக்கல்யாணத்தை சிறப்பா நடத்துறாங்க. சுவாமியோட அனுகிரகத்தை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கறதுக்காக சரிங்களா. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது. வாய்ஸ் எதுவுமே கேட்கலக்கா. கண்ணா எல்லாத்துக்கும் வாய்ஸ் கேக்குதுங்களா? இந்த பேர 46ல உங்களுக்கு எதுவுமே வேணாம், அப்படியே எல்லாம் அடிச்சு விட்டுருங்க. இந்த சிவஞானத்துக்கு பாடல மட்டும் பாத்துக்கங்க, வேற எதுவுமே தேவையில்லை இதெல்லாம். அடுத்து பாருங்க, இறைவனை வந்து நித்திய கல்யாண சுந்தரர். இறைவனாவதான் எந்த என்ன சொல்றேன்னா நித்திய கல்யாண சுந்தரர். ஆனா நீங்க வெளியில போயிட்டு எட்டு கம்மியா இறைவியா வந்து நித்திய கல்யாண சுந்தரி. இது நமக்கு தெரியும், இறைவன் அப்படின்னா நித்திய கல்யாண சுந்தரர், இறைவி அப்படின்னா நித்திய கல்யாண சுந்தரி அப்படின்னா நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிற தேவர்களுக்கு ஒரு நாள் இது நமக்கு தெரியும். ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயங்களை வந்து கல்யாணம் நடத்துறோம் இது தெரிஞ்சதுதான் நமக்கு. தேவி வந்து மனித பெண் போன்றவள் அல்லல் சரிங்களா. நல்லா இதுதான் நமக்கு முக்கியம். தேவி அப்படிங்கிறது மனித பெண் மாதிரி எல்லாம் கிடையாது. இறைவனிடமிருந்து என்றும் நீங்காது கலந்து உறைபவள் சரிங்களா, உறைந்து இருக்கிறவள் சரிங்களா. தீயும் சுடும் சரிங்களா, தீயும் சூடும் போலவும். அதாவது தீ நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பையும் அதுல இருக்கக்கூடிய ஹீட்டு அந்த ஹீட்டையும் நம்ம தனியா பிரிக்க முடியாது. மணியும் ஒளியும் போல. மணி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த மணியில இருந்து வரக்கூடிய சப்தம், அந்த சப்தத்தையும் மணியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பாலும் சுவையும் போல சரிங்களா. ஒரு பாலையும் சுவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி சரிங்களா. அவள் வந்து பரமனோடு உரைகின்றாள் அப்படின்றாங்க. அர்த்த நாரீஸ்வர வடிவத்துல இறைவனது ஒரு பகுதி உடம்ப தனக்காகவே பெற்றுக்கொண்டு பெருமாட்டியாவும் இருக்கிறாங்க. அவளது திருமணத்தை நமது திருமணம் போல நினைக்க கூடாது. இந்த பேராலாம் நான் அடிக்க சொன்னே அதுக்கான அர்த்தத்தை வந்து அவர் இங்க கொடுத்திருக்காரு. எதையுமே வந்து அது நிறைய அர்த்தங்கள் இருக்கும், அது நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுறணும் அதைத்தான் இங்க சொல்றாங்க. அதனால ஆண் பெண் அந்த மாதிரி உயிர்களுக்கு இருக்கக்கூடிய திருமணம் மாதிரி இவங்க திருமணம் கிடையாது அப்படின்றது. நமது தாயோ நம்ம சகோதரர்களையோ சரிங்களா சிலரை வந்து பெற்றாள், ஆனா பராசக்தியை வந்து உலக அன்னையாகிய உயிர் வர்க்கங்கள் அனைத்தையும் நீன்றவள். நல்லா இதுதான் ரொம்ப முக்கியம். உயிர் வர்க்கங்கள் அனைத்தையுமே ஈன்றவள். அவங்கதான் கொடுத்தாங்க பராசக்தியோ தக்ஷன் மகளாகி தாட்சாயினி அப்படிங்கிற நாமத்தோட பர்வதராஜன். இது மட்டும் குறிச்சுதுங்க, இந்த பர்வதராஜன் வேற எதுவுமே வேண்டாம் இந்த பேராவுல. அப்படியே இந்த பக்கத்தை வந்து அடிச்சு விட்டுருங்க. நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா பர்வதராஜனுடைய மகள் தான் பார்வதி சரிங்களா, அப்படின்னு தக்ஷனுடைய மகள் தான் தாட்சாயினி அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும் சரிங்களா. அந்த மகளை தடாத்தை பிராட்டியும் பெயரோடு தோன்றி தவமாற்றி சரிங்களா சிவபெருமான அடைஞ்சது. இதெல்லாம் நமக்கு தெரியும், திருநள்ளுவர் பிராட்டி நம்ம பார்த்திருப்போம். அடுத்து பாருங்க, இறைவன் மகிழ்ந்து காட்சி கொடுக்கிறது, அந்த திருமணம் புரிந்தது, இந்த திருவிழா அந்த திருவிழா நமக்கு நினைவு தருது அப்படின்றாங்க. இப்ப இங்க நமக்கு என்ன தெரியும்னா கீழே பாருங்க, தற்போதும் கன்னியாகுமரியில் பகவதி அம்மை கடுந்தவம் புரிவதை கண்கூடாக பாரதியார். இதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியம் சரிங்களா. வேற எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருங்க. கீழே இந்த லைன் மட்டும் பாத்துக்குங்க. கன்னியாகுமரியில தற்போது பகவதி அம்மை சரிங்களா கடுந்தவம் புரிவத பாரதியார் நமக்கு சொல்றாங்க. நீல திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அப்படின்றாங்க. இந்த இதை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிச்சுட்டுங்க சரிங்களா. பாரதியோட கூற்று அம்பலை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, உலகில் உள்ள ஆணோ பெண்ணோ யாரானோ சரி தவமாற்றுவாராயும் இறைவன் அவர்கள் வந்து முன் தோன்றி காட்சி தருவது. நமக்கு நல்லது தவம் புரிஞ்சா சுவாமி காட்சி தருவாரு. இந்த திருக்கல்யாண விழாவின் தத்துவம் அதுதான் அப்படின்றாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான், யாரா இருந்தாலும் சரி நல்லா தவம் இருந்தாங்க அப்படின்னா சுவாமி அவங்களுக்கு முன்னாடி தோன்றி அவர்களுக்கு வந்து அருள் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் திருக்கல்யாண விழாவின் தத்துவம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குப்பா. நான் சூரசம்ஹாரம் நேற்று நடத்தும் போதே அதுக்குன்னு ஒரு தத்துவம் சொன்னேன். முருகன் சுவாமி திருமணத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு. தத்துவங்கள் எல்லாம் தனியா படிங்க, ஒரு செட்டா எடுத்துருங்க PDF-ஆ, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கூற்றுக்காரத்துல கேட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம தப்பா போட்டுருவோம். அடுத்து பாருங்க, சலனமின்றி அசைவற்று கிடக்கும் சந்திரன் அலையால் அலையும் நீர் அசைவதால் தோன்றுவதை போல இறைவனது
சில விளையாடல்கள் நமது கண்ணுக்கு நமது அறிவுக்கு தக்கவாறு மாறுபாடாக தோன்றும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனா எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. பரமசிவன் இதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படும். இந்த வரிகள் வந்து ஒன்னொன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு பயன்படும். உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கங்க, இதெல்லாம் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க. பரமசிவன் புரிந்து கொண்ட பார்வதி திருமணம் மீனாட்சி திருமணம் போலவே அருள்மிகு நாராயணர் புரிந்து கொண்ட ஆண்டாள் கல்யாணமும் சரிங்களா, சுப்பிரமணியர் புரிந்து கொண்ட வள்ளியம்மை தேவியனை சரிங்களா, இவங்களோட கல்யாணம் எல்லாமே இந்த மாதிரிதான் அடங்கும் அப்படின்றாங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப ஆன்மீகம் உள்ள போகும்போது அவங்களுக்கு புரியும். இப்ப புரியாது, இது நமக்கு எக்ஸாம் தேவையில்லை, இதுல அடிச்சு விட்டுருங்க. எதெல்லாம் அடிக்க சொல்லணும் அதெல்லாம் அடிச்சிருங்க, அப்பதான் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இல்லைன்னா தேவையில்லாம இந்த பேரெல்லாம் அவ்வளவு படிச்சுட்டு டைம் வேஸ்ட் ஆயிடும் நமக்கு. பள்ளியறையில் மணமக்களை கூவிடுவது போல இறைவியையும் சரிங்களா, இறைவனையும் வந்து கோயில்ல பள்ளியறைக்கு ஆடம்பரத்தோட எழுந்தருள பண்றது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்னன்னா மேற்கூறிய போக நிலையை உணர்த்துவதற்கே ஆம் சரிங்களா. இது எதுக்காக இந்த பள்ளியறை பூஜை வைக்கிறாங்க அப்படின்னா உலக உயிர்கள் போகத்தை உணர வேண்டும் என்பதற்காக சரிங்களா. இறைவனது திருவடி வந்து பள்ளியறைக்கு பல்லாக்குல எழுந்தருள செய்கிறார்களே தவிர இறைவனுடைய திரு உருவத்தை பெரும்பாலும் பள்ளியறைக்கு கொண்டு செல்வது இல்லை சரிங்களா. இறைவனுடைய திருவடியத்தான் வந்து பள்ளியறைக்கு கொண்டு போறாங்களோ தவிர உருவத்தை கொண்டு போகல அப்படின்றாங்க சரிங்களா. நம்ம புத்தகத்துல இப்படி கொடுத்துருக்குறாங்க. கரூர் எல்லாம் பார்த்தோம்னா சுவாமியோட திருவுருவத்தை தான் அழைச்சிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போய் பள்ளியறையில வைக்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஆனா புத்தகத்துல மட்டும் திருவடின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இல்லை, அதனால விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி கேட்கல, இதெல்லாம் எதுவுமே கேட்கல. காலை முதல் இரவு வரை இறைவனையும் இறைவியும் பிரித்து வணங்கி சரிங்களா, இறுதியில அவர்கள சேர்த்து வைத்து பூதித்து பள்ளியறையில வழிபடுவாங்க. இவ்வழிபாடு வந்து அருளை இன்றி சிவமும் சிவத்தை அன்றி அருளும் இல்லை அப்படிங்கறது உணர்த்துது. இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இவங்க இல்லை அப்படின்னு மட்டும் சொல்றாங்க சரிங்களா. இது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வாழ்க்கைக்கு தான் ஒத்து வரும், நம்மளோட எக்ஸாமுக்கு ஒத்து வராது. நேத்து பாடத்துல பார்த்தோம் முருகன் சுவாமி எந்த அளவுக்கு வந்து மனைவியை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலயும் மனைவிக்காக ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, சுவாமி சிவன் சுவாமியும் சரி நாராயணனும் சரி எல்லா விஷயத்திலயும் மனைவிக்காக அவ்வளவு செய்யறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு இருக்கிறதே இல்லை. இந்த ஒற்றுமை தான் இந்த இடம் நமக்கு சொல்லுது. இவர் நமக்கு சொல்றாரு என்ன மட்டும் குறிச்சுக்கணும், இதெல்லாம் எதுவும் எக்ஸாமுக்கு வராது, இதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுருங்க. இந்த இந்த கூற்றை மட்டும் குறிச்சுக்குங்க. பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வயல்களும், எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை சரிங்களா. அடுத்து பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் எப்பவும் ஒற்றுமையா இருக்கும் போது இந்த வாழ்க்கை அப்படிங்கறது சொர்க்கம்தான் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, விநாயகர் சதுர்த்தி விழா. விநாயகர் இப்பதான் பார்த்தோம், நாயகர் இல்லாதன்னு பார்த்தோம், ஒப்பற்ற ஓங்கார பிரணவ சுரூபம் அப்படிங்கிறலாம் பார்த்தோம். இதுல ஒன் மார்க் என்னன்னா இது மட்டும்தான், ஆவணி மாத அமாவாசை கழிந்து நான்காம் நாள் சதுர்த்தி விழா, இதை மட்டும் குறிச்சுக்குங்க. சதுர்த்தி விழா எப்ப வரும் அப்படின்னா ஆவணி மாதம் அமாவாசை கழிந்து, அது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா பௌர்ணமி கழிஞ்சுன்னு குடிச்சிருவாங்க, அதனால கவனிச்சுக்கோங்க. ஆவணி மாதம் நமக்கு நல்லா தெரியும், அமாவாசை கழிந்து அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து இங்க பாருங்க, நான்கு நாட்கள்னு கூட இங்க எழுதிக்கிங்க, இங்க ஆண் கூட போட்டுக்குங்க, அப்பதான் நமக்கு மறக்காது, பார்த்தோம்னா டக்கு ஞாபகம் வரும். ஆவணி மாசம் இங்க பாருங்க, ஆண் போட்டுக்குங்க, ஆ போட்டு நாலுன்னு போட்டுக்குங்க. அப்ப ஆவணி மாசம் அமாவாசை கழிந்து நான்காவது நாள் வந்து சதுர்த்தி, அன்னைக்குதான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் சரிங்களா. இவ்விழாவில வந்து எல்லா ஆலயங்களும் ஆலயம் இல்லாத இடங்கள்லயும் வீடுகள்ல கூட நம்ம வந்து சுவாமிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். இது எக்ஸாம் தேவையில்லை. இப்போதைக்கு இதை மட்டும் பாத்துக்கங்க, மஞ்சள் சந்தனம் கோமியம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா. களிமண் இது எல்லாத்துலயுமே வந்து விநாயகர் உருவம் வழிபாடு செஞ்சு நம்ம வழிபடுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் தண்ணியில கரைச்சிடறோம், அதனால இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது என்ன திருவிழா என்ன நாள் வருது அதை மட்டும் குறிச்சுக்குங்க, இந்த பேரா நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்க, விநாயகர் ஆதி மூலப்பொருள், இது இன்னும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆதி மூலப்பொருள் யார் அப்படின்னு கேட்பாங்க, அப்ப விநாயகர்னு குறிச்சுக்குங்க. ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நாராயணர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நல்லா கவனிச்சுக்குங்க. ஆதி மூலப்பொருள் யாரு, விநாயகர். அவரே ஓங்காரத்தின் வரி வடிவம் சரிங்களா. இறைவனிடத்திலிருந்து முதற்கண் தோன்றிய ஒளியே ஓங்காரமாகும், இது நம்ம பார்த்தோம். முன்ன வந்து சிவபெருமான் கொடுத்தாங்க, இப்ப இங்க இறைவன் மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஆதலின் அவரை அனைவரும் வழிபட்டு இடர்களை
கலைந்து இன்புறுகின்றனர் அப்படின்றாங்க. இடர் கலையறதுக்கு அவர் தான், நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். சிவபெருமானை வழிபடுவோர் அது இடர்கலை, இதுதான் ஒன் மார்க். இங்க இருந்தா எடுப்பாங்க உங்களுக்கு, அது ஒரு ஒன் மார்க், இது ஒரு ஒன் மார்க், ரெண்டு ஒன் மார்க் எடுப்பாங்க. ரொம்ப முக்கிய பாத்துக்குங்க. சிவபெருமானை வழிபடுவது இடர் கலையதே அவரை இறைவன் தோற்றுவித்தனன் என்பர். நல்லா பாருங்க, சுவாமி எதுக்காக விநாயகரை தோற்றுவித்திருக்கார் அப்படின்னா, சிவபெருமான யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அப்படி வழிபடுறவங்களுக்கு இடர் ஏற்படும் பத்தியா, அந்த இடரை வந்து களையறதுக்காக தான் விநாயகரை தோற்றுவித்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு புதுசா இருக்கு இல்லைங்கப்பா, இதெல்லாம் நம்ம படத்துல பாக்காத விஷயம், காதுல கேட்காத விஷயம். இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்டு மார்க் உங்களுக்கு போகும். அதனால இந்த இடங்களை நல்லா கவனமா கவனிங்க, குறிச்சுக்குங்க. முன் ஒரு காலத்துல வந்து கஜமுகசுரன் அப்படின்ற அசுரனா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் சரிங்களா. அவன் தோன்றுனா தன்னையும் வந்து மனிதர்களால விலங்குகளால ஆயுதங்களால யாராலும் கொல்ல முடியாம வரம் பெற்றா, அந்த பல அந்த அவரோட அந்த பலத்தால வந்து நல்லவர்கள் பலரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினா சரிங்களா. அதனால வந்து அவனை கொன்று சரி அமரர் அப்படின்னா நல்ல தேவர்கள் சரிங்களா, அவங்களோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காக சுவாமி திருவுள்ளம் கொண்டாரு. அப்ப ஆவணி மாவதம் சதுர்த்தி அன்றுதான் வந்து விநாயகரை வந்து யானை முகத்தோடும் மனித உடலோடும் தோற்றுவித்து அசுரனை கொல்லும்படி அனுப்பி வச்சாரு. விநாயகர் வந்து தனது கொம்புகள்ல ஒன்றை ஒடிச்சு அதுல வந்து அவனை கொன்றாரு சரிங்களா. அவன் வந்து ஒரு பெருச்சாலியா வந்து எதிர்க்க அவன் மீது வந்து ஏறி அவர் வந்து அதே ஒரு வாகனமா பண்ணாரு. இதெல்லாம் ஒரு ஸ்டோரி தான், நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான், இதெல்லாம் தேவையில்லை. இந்த சங்கடங்கள் எல்லாமே தீர்த்துக்கிறாரு. இங்க பாருங்க, தங்களுக்கு நேர்ந்த சங்கடங்கள் அகன்றதால் சதுர்த்தி அன்று தேவர்களும் மற்றும் உள்ளோர்களும் அவரை வழிபட்டு கஜமுகாசுரனுக்கு தாங்கள் செய்த மரியாதைகளாகிய தலையில் சரிங்களா குட்டி கொள்ளுதல், இதுதான் முக்கியம். இதை மட்டும் குறிச்சுக்குங்க, இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுருங்க, இந்த பக்கம் இந்த பேராவே அப்படி அடிச்சிருங்க, இதெல்லாம் தேவையில்லை. இங்க நமக்கு எது எக்ஸாம்பிள் தேவை அப்படின்னா, தங்களுக்கு நேர்ந்த சங்கடங்கள் அகன்றதால், இந்த இடத்துல தங்கள் அப்படின்னா யார குறிக்குது அப்படின்னா தேவர்களை குறிக்குது சரிங்களா. சதுர்த்தி என்று தேவர்களும் மற்றும் உள்ளவர்களும் அவரை வழிபட்டு, அவரை எப்படின்னா இந்த இடத்துல அவரைங்கிறது யார குறிக்குது அப்படின்னா விநாயகரத்தான் குறிக்குது சரிங்களா. கஜமுகாசுரனுக்கு தாங்கள் செய்த மரியாதைகளாகிய தலையில் குட்டி கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், கஜமுகாசுரன் வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கும் போது அவங்கள பார்த்த தலையில குட்டிக்கணும், என்னை பார்த்தா நீ தலையில குட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துருக்கான். எனக்கு நீ மரியாதை செலுத்தணும், கீழே வணங்குறதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதையும் மீறி நீ தலையில குட்டிக்கணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க அவன்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திட்டீங்கன்னு உங்களுக்கு நான் அந்த மரியாதையை கொடுக்குறேன் அப்படின்னு தான் தலையில குட்டிக்கக்கூடிய ஒரு சூழலே வந்திருக்கு சரிங்களா. கன்னத்தில் அரைந்து கொள்ளுதல், தோப்பு கர்ணம் போடுது, இது எல்லாமே வந்து கஜமுகாசுரன் வந்து கொடுத்த அந்த தண்டனை, எனக்காக கொடுக்கக்கூடிய மரியாதை, அந்த மரியாதையெல்லாம் வந்து சுவாமியை காப்பாத்தினால இவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. ஒரு முறை வந்து நாரதர் இந்த கதையும் உங்களுக்கு தெரியும், அதனால படகடன்னு போயிடுறேன். ஒரு மாங்கனி வந்து சிவபெருமானுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சிவபெருமான் வந்து தன் மக்கள்ல யாருக்காவது இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிரம்மதேவரை கேட்கறாரு, பிரம்மதேவர் வந்து முருகனுக்கு அழிக்கலாம்னு சொல்றாரு சரியா. அதனை கேட்ட விநாயகர் வந்து கோவப்படுறாரு. சந்திரன் வந்து அதனை கண்டு சிரிக்கிறாரு சரிங்களா. விநாயகர் வந்து என்ன சொல்றாரு, பெரிய முன்னிலையில சிரித்து பரிகசித்த உனது ஒளி வந்து உலகில வந்து பரவாது இருக்க கடவுது, பரவாது இருக்க கடவுது அப்படின்னா இனிமேல் படக்கூடாதுன்னு அர்த்தம் சரிங்களா. ஏன்னா சபிக்கிறாரு சரிங்களா. இங்க என்ன நமக்கு கேட்பாங்கன்னா, சந்திரனுக்கு சாபம் கொடுத்தது யார், சபித்தது யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லைன்னா சந்திரன் வந்து யாரை பார்த்து சிரித்து பரிகசித்தார் அப்படின்னு தான் கேட்பாங்க சரிங்களா. சாபம் நீக்கம் செய்தல வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரும் விநாயகரை வேண்ட சரிங்களா. அவருக்கு அந்த ஏன்னா இரவு பகல் தோன்றணும்ல, நமக்கு சந்திரன் இருக்கிறதுனாலதான் பௌர்ணமி எப்பெல்லாம் நமக்கு ரொம்ப வெளிச்சமா இருக்கு, எப்பவுமே இருட்டா இருந்தா நல்லாவே இருக்காது இல்ல அப்படிங்கறனால மத்தவங்க எல்லாருமே வந்து சந்திரனுக்காக வேண்டிக்கிறாங்க. இல்ல அவருக்கு வந்து நீங்க ஒளிய கொடுங்க அப்படின்னு. அப்பதான் விநாயகர் என்ன சொல்றாருன்னா, ஆவணி சதுர்த்தி அன்று சந்திரனை வந்து பாராம தன்னை சிறப்பாக பூஜிக்கிறவங்களுக்கு வந்து தனது அருளை வந்து பரிபூர்ணம் நாம கொடுக்கறோம் சரிங்களா. அப்பவும் வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு பாபத்தை வந்து நீக்கல. இப்ப முதல்ல வந்து அவர்கிட்ட யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அருள் தரேன், அன்னைக்கு நீங்க பார்க்க கூடாது அப்படின்றாங்க. மற்ற நாட்கள்ல வந்து சந்திரனோட ஒளி வந்து அனைவருமே அனுபவிக்கலாம், அன்னைக்கு மட்டும் நீங்க சந்திரனை பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இந்த இரு வரலாறுகளும் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவோட நோக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. அன்றையும் ஆவணி மாத வளர்பிறை நான்காம் நாள் சந்திரனை பார்த்து கழிப்பது உடம்புக்கு பல தீமைகளை விளைவிக்கும் அப்படின்னு, அன்று வந்து அச்சந்திரன் வந்து ஒளித்தன்மையை வந்து தாங்காதிருக்க இடர்களையும் அப்படிங்கறதுக்காகத்தான் இறைவன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பெரிய சொல்றதா சொல்றாங்க. சரிங்களா? இது அந்த வளவலன் எதுவுமே நீங்க பாக்காதீங்க, பேரை பெறலாம். என்ன நாள் வருது, என்ன மாதம் வருது அப்படிங்கறத மட்டும் பாத்துக்குங்க, இந்த பேரை எதுவுமே தேவையில்லை. அடுத்து பாருங்க நவராத்திரி எல்லாம். நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது இரவுகள் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க ஒன்பது, என்னோட குரல் நல்லா கேக்குதுங்களாப்பா? ஓகே ஓகேப்பா. இதே மாதிரி கடகடன் பெயரால ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாள் இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க நவராத்திரி அப்படின்னா என்னது, ஒன்பது இரவு அப்படின்றத குறிச்சுக்குங்க. இந்த நவராத்திரி எப்ப வருது அப்படின்னா புரட்டாசி மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரும் ஒன்பது நாட்கள். அது நம்ம என்ன பார்த்தோம், விநாயக சதுர்த்தி ஆவணி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் நான்கு நாள்னு பார்த்தோம். நவராத்திரி எங்க பாக்குறோம்னா புரட்டாசி மாசத்துல அமாவாசைக்கு பிறகு நான்கு நாட்களுக்கு அப்புறம். சரிங்க, அதுல மைனஸ் நாள்னு போட்டுக்குங்க. சாரி, ஒன்பது நாட்கள்ப்பா. இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? பார்க்கும் போது டக்குன்னு இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த டாபிக் பார்த்துடலாம். சரிங்களா? புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் ஒன்பது நாட்கள் கழிந்து, சரிங்களா, அந்த ஒன்பது நாட்கள் இரவில வந்து பராசக்தியை வந்து பல வடிவா நம்ம வந்து பூஜிக்கிறோம். முதல் மூன்று நாட்கள் இது ரொம்ப முக்கியம்ப்பா. எந்தெந்த நாள் எந்தெந்த சுவாமியை கும்பிடுறாங்க அப்படின்னு ஒரே ஒரு தடவை மட்டும் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க கடந்த தேர்வுகள்ல. சரிங்களா? மூன்று நாட்கள்ல பார்வதி தேவியையும் குறிச்சுக்குங்க, நடு மூன்று நாட்கள்ல லட்சுமி தேவியையும், இறுதி மூன்று நாட்கள்ல வந்து சரஸ்வதி தேவியும் பூஜிக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி இடத்த நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எழுதிக்கிங்க. அப்படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள், அப்புறம் ஆறு நாள், சரிங்க, அடுத்த மூணு நாள், அடுத்த ஒன்பது நாள் அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்வதி தேவி, சரிங்களா, லக்ஷ்மி தேவி, அப்புறம் சரஸ்வதி தேவி, அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, அவ்வளவுதான். அந்த பேராவே முடிஞ்சது பாருங்க. இது புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஒன்பது இரவுகள்லதான் நம்ம விழா, நவராத்திரி விழா கொண்டாடுவாங்க. இதை பார்த்து நீங்க அப்படி சொல்லணும். அப்ப முதல் மூன்று நாட்கள்ல வந்து பார்வதி தேவியும், அடுத்த மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி தேவியும், அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி தேவியும் பூஜை பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். வடநாட்டுலயும் இங்க பாருங்க அந்த பத்தாவது நாள் வந்து விஜயதசமி. சரிங்களா? பத்தாவது நாள் விஜயதசமி விழா வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. அப்ப விஜயதசமி நாள் எப்ப வரும் அப்படின்னா பத்தாவது நாள்னு போட்டுக்கீங்க. இந்த இடத்துல பத்துன்னு போட்டுட்டு விஜயதசமி அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த பேராவே முடிஞ்சிருச்சு. இது எங்க நல்லா கொண்டாடுவாங்கன்னா வடநாட்டிலையும் தென்னாட்டிலையும் உள்ள எல்லா ஆலயங்களையும் இந்த விழா வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. தசராத்திரி அல்லது பத்து இரவுகள் விழா நடத்து வருவதால் இதனை வந்து தசரா பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தசரா என்ன சிலர் கூடுவாங்க, இதை மட்டும் நீங்க குறிச்சுக்கோங்க. கடைசியில தசரா அல்லது பத்து இரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்ற ஒரு அரக்கன் பராசக்தியின் அருளால் சத்ருவின் பலத்தை அருந்தும் வலிமையினும் பல சாம்ராஜ்யங்களையும் அடக்கி ஆளும் சக்தியையும் பெற்று நல்லவர்கள் பலரும் அழிவுகள் பல செய்து வந்தனர். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டோரி கேட்கல, சும்மா ஒரு வீட் மட்டும் விட்டுக்கிறேன். அதனால அந்த அதனை வந்து பொறுக்க முடியாத தேவர்கள் வந்து நாரதருடைய முனிவரோட உபதேசத்தை கேட்டு பார்வதி தேவியை வந்து நோக்கி தவம் புரியுறாங்க. இது எந்த முனிவர் மட்டும் பாத்துக்குங்க, நாரதர் முனிவர். சரிங்களா? அடுத்து பாருங்க, இவர்களின் பாதுகாப்பின் பொருட்டு வந்து சக்தியின் அருளால வந்து ஒரு மாய கோட்டை வந்து தோற்றுவிக்கிறாங்க. அதனுள்ளே வந்து எவருமே புகாத மாதிரி பண்றாங்க. அசுரன் வந்து இதை அறிஞ்சு தேவர்களை கொல்ல கோட்டை வாயிலா, சரிங்களா, கோட்டை வாயில வந்து குறுகினான். சரியா? நான் கோட்டையை வந்து உடைக்கவோ கோட்டை உள்ள போகவோ முடியாது போயிருச்சு. சரிங்களா? ட்ரை பண்றான், முடியல. தேவர்கள் வந்து இக்கோட்டையை வந்து அசுரனை அமைத்தன என்ன நினைச்சு வருத்தப்படுறாங்க. பின் தேவியை வந்து நோக்கி தவம் புரிய தவச்சாலையில் உள்ள யாக பண்டத்துல தேவி, சரிங்களா, லலிதையினும் க
காமேஸ்வரியாக சரிங்களா தோன்றி தேவர்களது இடு கண்களை அகற்றுவதாக கூறி அருள் புரியுறாங்க சரிங்களா. உன்னோட கஷ்டத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வராங்க. அந்த லலிதை வந்து காமேஸ்வர ஆகிய பரமேஸ்வரன் சரிங்களா திருமணம் செய்து கொள்றாங்க. அவருடைய அனுமதியோடு அவள் வந்து அஸ்திரம் முதலியன பெற்று போருக்கு புறப்படுகிறாள் சரிங்களா. இது இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம கேட்ட கதை வேற, இங்க இருக்கிற கதையே வேற. இங்க திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் சுவாமி தவம் இருந்து திருமணம் செய்யறாங்க. திருமணம் செய்ததுக்கு அப்புறம் லலிதாவா மாறி பொருள்கள்லாம் வாங்குறதா சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அஸ்திரன் தனது தம்பியர், இது மட்டும் முக்கியம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிச்சுக்குங்க. விசுக்கரன் விடங்கன், இந்த விசுக்கரன் விடங்கன் யாருடைய தம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இவர்களுடைய அண்ணன் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது இந்த பேரை மட்டும் குறிச்சுக்குங்க. மகிஷாசுரன் சரிங்களா, மகிஷாசுரனுடைய தம்பி அவங்களோட பேரு விசுக்கரன் விடங்கன் சரிங்களா. இது ரொம்ப 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 முக்கியம் குறிச்சுக்குங்க. விசுக்கரன் விடங்கன் இவங்க யார் அப்படின்னா மகிஷாசுரனுடைய தம்பிங்க சரிங்களா. என்பவர்கள் வந்து எழுத்தினர் தேவி சரிங்களா தன்னிடத்துல தோன்றி துர்கையை சரிங்களா அனுப்ப அவள் அவர்கள் இருவரையும் விழுங்கினாள். இப்ப நமக்கு எக்ஸாமுக்கு எது முக்கியம், இந்த ரெண்டு தம்பிகளையும் யாரு கொன்னாங்க அப்படின்னா தேவி துர்கையை அனுப்ப துர்கை தான் வந்து விசுக்கரன் விடங்கன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருக்கிறாங்க சரிங்களா. மகிஷாசுரோட தம்பி தான் விசுக்கரன் விடங்கன். இந்த விசுக்கரன் விடங்கன்னா யாரு கொன்னாங்க அப்படின்னா தேவி வந்து தன்னிடத்துல தோன்றிய துர்கையை அனுப்பி துர்கை தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விழுங்கிருக்கிறாங்க. அதுவும் முக்கியம், என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படியே விழுங்கிட்டாங்க அம்பாள். அதுவும் முக்கியம், இதுல எக்ஸாம்ல கேட்பாங்க, இதுதான் அவங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. அதன் பின் லலிதா தேவி எதிர்த்த மகிஷாசுரனை சரிங்களா சங்கரித்து தேவர்களது இடு கண்களை அகற்றினாள் சரிங்களா. இடுக்கன் அப்படின்னா அவங்களுடைய கஷ்டம் துயர்வு சரிங்களா. இது வந்து கூற்றுல கேட்பாங்க, அப்படியே இதை கொடுத்துட்டு இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டுருவாங்க. அதனால இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிச்சுக்குங்க. மகிஷாசுரன் விசுக்கரன் விடங்கன் சரிங்களா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழித்தது துர்கா தேவி தான். லலிதா தேவி தான் வந்து மகிஷாசுரன் அழிச்சிருக்கிறாங்க. அதுவும் முக்கியம் குறிச்சுக்குங்க. யாரு வந்து மகிஷாசுரன் அழித்தார் அப்படின்னா பார்வதியே, முதல்ல பார்வதி தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால இந்த இடத்துல லலிதா தேவியை நல்லா குறிச்சு பாத்துக்குங்க. பார்வதி துர்கா தேவி ரெண்டாவதா கொடுத்துட்டு மூணாவதா தான் லலிதா தேவின்னு கொடுப்பாங்க. நாலாவதா வந்து யாருமே இல்லைன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. அதனால இதையும் பாத்துக்கணும். லலிதா தேவி தான் வந்து மகிஷாசுரன் அழிச்சிருக்கிறாங்க. மகிஷாசுரனுடைய தம்பி ரெண்டு பேரு விசுக்கரன் விடங்கன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் அழிச்சாங்க, துர்கா தேவி அழிச்சிருக்காங்க சரிங்களா. இவ்வாறு நிகழ்ச்சியை சரிங்களா, இந்த நிகழ்ச்சி தான் வந்து நவராத்திரி ஆகும் என தேவி பாகவதம் கூறுகிறது. இங்கதான் எக்ஸாம் கேள்வி இருக்கு, டிஎன்பிசி கேள்வி. இது எல்லாம் யார் இந்த கதையை சொல்றா நமக்கு அப்படின்னா தேவி பாகவதம் சொல்லுது சரிங்களா. இது யார் சொல்றாங்க அப்படின்னா தேவி பாகவதம் நமக்கு சொல்லுது. இது முக்கியம், இதுதான் டிஎன்பிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் அவங்க பாப்பாங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே அப்படியே ஒரே அடி அடிச்சு விட்டுருங்க, தேவையே இல்ல. அடுத்து பாருங்க, முதல் மூன்று நாள் வந்து மலைமகள் அல்லது பார்வதி ஆராதனை நடைபெறும் சரிங்களா. முதல் மூன்று நாட்கள் வந்து பார்வதி தாமின்னு நம்ம சாமி நம்ம பாத்துட்டோம். பார்வதி சாமிக்கு மலைமகள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த சாமிக்கு ஆராதனை நடக்குது. பார்வதி அப்படி இது ரொம்ப முக்கியம், எந்த எக்ஸாம் குவெஸ்சன் வரும்னா இங்க வரும் பாருங்க. பார்வதி அப்படிங்கிறது எந்த வடிவம் அப்படின்னு கேட்பாங்க, அதை குறிச்சுட்டுங்க. பார்வதி அப்படிங்கிறது அருள் வடிவம், அருளது சக்தியாகவும் மரந்தனக்கு. இந்த பாடல் யாருப்பா சொன்னது, அருளது சக்தியாகவும் மரந்தனக்கு இந்த பாடல் யார் எழுதினது, அருளது சக்தியாகவும் மரந்தனக்கு அப்படின்னு சொன்னது வந்து சிவஞான சித்தியார். இந்த சிவமும் சக்தியும் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்த்தோம். அவள் ஞான சுரூபிணி பச்சை நிற வடிவினை, இந்த கேள்வியே கேட்டிருந்தாங்க என்ன கலர். 2018 அதுக்கு முன்னாடியே தெரியல, ஏதோ கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பச்சை நிற வடிவம் யாருக்கு அப்படின்னு. அதனால குறிச்சுக்குங்க. பார்வதி தேவிக்கு முதல் மூன்று நாட்கள் வந்து பூஜை நடைபெறும். அதுல வந்து பார்வதி தேவி அப்படிங்கிறது அருள் வடிவம் அப்படிங்கறது நல்லா குறிச்சுக்குங்க. பார்வதி தேவிக்கு வந்து என்ன கலரு, பச்சை கலரு. பார்வதி தேவி வந்து அருள் வடிவமா நம்ம சொல்றோம். அவங்க வந்து ஞான சுரூபிணியா இருக்கிறாங்க சரிங்களா. ஞான சுரூபிணின்னு கேட்டாங்கன்னு கேட்டுருவாங்க, அதையும் வந்து
குறிச்சுக்குங்க சரிங்களா. பார்வதி தேவி அப்படிங்கிறது முதல் மூன்று நாட்கள் அவருக்கு வந்து பூஜை நடக்கும், அவங்க வந்து அருள் வடிவம், அதே மாதிரி ஞான ஸ்வரூபியா இருப்பாங்க, அவங்களோட நிறம் வந்து பச்சை நிற வடிவினு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கண்ணோட்டம், கண்ணோட்டம் ஈகை அன்பு ஒப்புரவு சரிங்களா முதலியவை வந்து அமைத்தவளும் அவள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவள் வந்து ஞான வடிவினல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சத்திதன் வடிவி தண்ணில் சரிங்களா தடையிலா ஞானமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இவளது நிறம் வந்து பச்சை அல்லது நீளமாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, பச்சை அல்லது நீளமாகும், பச்சை கலரும் சொல்லுவாங்க நீல கலரும் சொல்லுவாங்க, ரெண்டுமே வந்து பார்வதிக்கு தான் சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்க கிளாஸ் வந்து நம்ம நாளைக்கு பாக்கலாம். இது வரைக்கும் நடத்துன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்கா. ஓகேம்மா, அடுத்து நமக்கு தமிழ் கிளாஸ் இருக்கு, இதோட தொடர்ச்சி வந்து நம்ம நாளைக்கு பாக்கலாம் கண்ணே. ஓகேங்கா, தேங்க்யூக்கா, தேங்க்யூ. நம சிவாய, நன்றி மேடம். நம சிவாய, தேங்க்யூப்பா. தேங்க்யூமா. நம சிவாய், தேங்க்யூப்பா. தேர்வுக்கு நாளைக்கு வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதிருக்காங்க. நம்ம ஒரே நிமிஷம், நாளைக்கு நம்ம ஏற்கனவே 77 தேர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துருக்கோம், நம்மளோட லிங்க்லயே இருக்கும், வாட்ஸ்அப்ல சார் எல்லாத்துக்கும் அனுப்பியிருப்பாங்க. அதுல பாருங்களேன், முதல் கொஸ்டின் பேப்பரும் ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பாருங்க. அது ரெண்டுமே நாளைக்கு காலையில ஒரு தேர்வு, மத்தியானம் ஒரு தேர்வு, நீங்களாவே மனசாட்சிப்படி எழுதி அனுப்புங்க. அதுக்கு ஆன்சருமே கீழே இருக்கும், ஆன்சரை பார்க்காம நீங்களே எழுதி அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப்புக்கு சாரோட வாட்ஸ்அப்க்கு எழுதி அனுப்பிடுங்க. என்ன மார்க் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு நீங்களாவே வந்து ஓனாவே அதை திருத்தி என்ன மார்க் அப்படின்னு பாத்துருங்க. சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணாட்டி பரவாயில்ல, இப்ப நடத்துற வரைக்கும் எவ்வளவு கேட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஆனா நம்ம டாபிக் என்னப்பா, மார்க் மட்டும் போட்டா போதுமா இல்ல நம்ம டைம் மட்டும் நீ மார்க் மட்டும் அனுப்புனீங்க போதும். அதே மாதிரி கிளாஸோட ஃபீட்பேக் நீங்க வந்து அனுப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அனுப்புனாங்க. ஏன் அப்படின்னா நீங்க சொல்ற ஃபீட்பேக்க வச்சுதான் அடுத்த நாள் வந்து நான் சரியா யாரா இருந்தாலும் சரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நாங்க வளவளம் பேசுறோமா இல்ல இன்னும் ரொம்ப கடகடன் கிளாஸ் எடுக்கணுமா இல்ல முக்கியமானது மட்டும் எடுத்தா போதும், இவ்வளவு பேரெல்லாம் படிக்க வேண்டாம் நாங்களே படிச்சுக்கிறோம், முக்கியமான ஒன் மார்க் மட்டும் சொன்னா போதுமா அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் என்ன நீங்க சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே ஃபீட்பேக் வந்து நீங்க அனுப்புங்க, யார் கிளாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. Thank you. Okay.